அரசு பேருந்துகளில் பெண்களுக்கென பிரத்யேக படுக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை குறித்து கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து நாள்புறம் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு இயக்கக்கூடிய பேருந்துகளில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளில், அதாவது படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்து, இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதனம் மற்றும் குளிர்சாதனம் இல்லா பேருந்துகளில் பெண்களுக்கென தனியாக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை சார்பில் அனைத்து கிளையர்கள், அனைத்து உதவி மேலாளர்கள், துணை மேலாளர் மற்றும் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பெண்களுக்கென தனியாக படுக்கை எண் 1 LB மற்றும் 4 LB ஆகிய 2 படுக்கைகளை ஒதுக்கீடு செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த படுக்கையில் முன்பதிவு செய்திருந்த பெண் பயணிகளுக்கு அதனை ஒதுக்கீடு செய்து தரவும் போக்குவரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து புறப்படும் வரை மேற்கூறிய, அதாவது இந்த 2 படுக்கைகளிலும் பெண் பயணிகள் எவரும் முன்பதிவு செய்யாத சூழலில் அதனை பொது படுக்கையாக கருதுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கவும் போக்குவரத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு பிரச்சனைகளின் போது பெண் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போக்குவரத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. முதற்கட்டமாக ஒவ்வொரு பேருந்திலும் 2 படுக்கைகள் இதற்காக ஒதுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் பெண் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளில் படுக்கைகளுடைய எண்ணிக்கையை பெண்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்குவதையும் அதிகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.